Hi friends, welcome to Vidya's Paradise. In this video, we will talk about a super manga urgai sadam. This is instant instant panna kudiya oru manga urgai sadam. Rombave taste irukkunga. Season irukkumbode kandippa indha recipe try panni paarunga. Oru 10 nimishathile pannirlam. Taste rombave super va irukum. Idu eppadi pandradhunu paaka vaanga video kulla pogalam. Manga urgai sadam பண்றதுக்கு ஒரு பொடி தயார் பண்ணனும் பத பண்ணலாம் அதுக்கு ஒரு pan எடுத்துக்கோங்க இப்போ இதல ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம் இத நல்லா வறுத்துக்கணும் நான் இங்க பெரியவங்க ரெண்டு பேர் சாப்பிற அளவுக்கு இந்த ரைஸ் பண்ண போறேன் அதுக்கு ஏத்த மாதிரி அளவு சொல்றேன் நீங்க உங்களுக்கு ஏத்த மாதிரி முன்ன பின்ன சேர்த்துக்கோங்க வெந்தயத்தை நல்லா வறுத்தாச்சு கலரும் நல்லா சேஞ்ச் ஆகிருச்சு பாருங்க இந்த அளவுக்கு வறுத்துக்கோங்க இப்போ இதல ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் Last இதல ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கலாம் சீரகம் கொஞ்சம் கலர் चेंज ஆகற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க எல்லாத்தையும் நல்லா வறுத்தாச்சு இப்போ फ्लेம் ஆஃப் பண்ணிட்டு இத கொஞ்ச நேரம் ஆற விடுங்க ஆறனதுக்கு அப்புறம் இத நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்து ஒரு கடாய் எடுத்துக்கோங்க இப்போ இதல ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதும் இதல ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கணும் கடுகு நல்லா பொரியட்டும் கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு இப்போ இதல ஒரு மாங்காவை நான் சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை இதல சேர்த்துறலாம் இத நல்லா வதக்கிக்கணும் மாங்கா வந்து ரொம்ப அதிகமா சேத்துறாதீங்க அதுக்கு அப்புறம் சாதம் வந்து ரொம்ப புளிப்பா இருக்கிற மாதிரி இருக்கும் நான் இங்க சின்ன மாங்காவை எடுத்ததனால ஒரு மாங்கா சேர்த்திருக்கேன் நீங்க பெரிய மாங்காவை எடுக்கறதா இருந்தீங்கன்னா அரை மாங்கா மட்டும் சேர்த்துக்கோங்க போதும் மாங்கா கொஞ்சம் வதங்கிருச்சு இப்போ இதல 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் அடுத்து தேவையான அளவு உப்பு இப்போ இத எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கணும் மாங்கா வந்து ரொம்ப வதக்கணும் அவசியம் இல்லங்க ஒரு நிமிஷம் மட்டும் வதக்கிக்கோங்க போதும் நல்லா வதக்கியாச்சு இப்போ இதல நம்ம ஃபர்ஸ்ட் வறுத்தோம்ல கடுகு சீரகம் வெந்தயம் அத எல்லாத்தையும் நான் பொடி பண்ணி வச்சிருக்கேன் அந்த பொடியையும் இதல சேர்த்துறலாம் திருப்பி இத நல்லா கலந்து விட்டுக்கணும் இந்த வெந்தயம் சீரகம் கடுகு பொடி இருக்குல்ல இது ரொம்ப பவுடர் பண்ணனும் அவசியம் இல்லங்க கொஞ்சம் கொரகொரன்னு இருக்கிற மாதிரி மட்டும் நீங்க பவுடர் பண்ணாலே போதும் இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும் 2 நிமிஷம் நல்லா வதங்கிருச்சு மாங்காவும் நல்லா வெந்திருச்சு பாருங்க இப்போ இதல ஒரு துண்டு அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம் இத ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுக்கலாம் வெல்லம் சேக்கறது வந்து ஆப்ஷனல் தான் வெல்லம் சேர்த்து பண்ணும்போது டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் உங்களுக்கு பிடிக்கலனா நீங்க இத ஸ்கிப் பண்ணிருங்க நல்லா கலந்தாச்சு இப்போ இதல 1 கப் அளவுக்கு சாதம் சேர்த்துக்கலாம் இப்போ இத எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கணும் இந்த சாதம் வந்து பாஸ்மதி ரைஸ்ல தான் பண்ணணும் இல்லங்க நான் இங்க நம்ம நார்மலா வீட்ல என்ன சாதம் வடிப்போமோ அந்த சாதத்துல தான் பண்றேன் நீங்க இதலயும் பண்ணலாம் இல்லனா பாஸ்மதி ரைஸ்லயும் பண்ணலாம் இதல சூடான சாதம் சேக்காதீங்க கொஞ்சம் ஆறன சாதம் சேர்த்துக்கோங்க நீங்க சூடான சாதம் சேக்கும்போது இது மாதிரி கிளறும்போது கொளஞ்சிரும் உதிரி உதிரியா இருக்காது நல்லா கலந்தாச்சு இப்போ இத மூடியால மூடி फ्लेம லோ டு மீடியமா வச்சு ஒரு 2 நிமிஷம் மட்டும் குக்க பண்ணலாம் அப்பதான் அந்த ஊறுகாய் டேஸ்ட் எல்லாமே சாதத்துல நல்லா இறங்கும் 2 நிமிஷம் ஆகிருச்சு இப்போ மூடிய திறந்து பார்க்கலாம் ஊர்காவோட டேஸ்ட் சாதத்தோட நல்லா கலந்து சூப்பரா ரெடி ஆயிச்சு இப்போ லாஸ்ட்டா சின்ன சின்னதா கட் பண்ண கொத்தமல்லி இலை தூவிக்கலாம் இத ஒரு தடவை நல்லா கலந்து விட்டு फ्लेம் ஆஃப் பண்ணிட்டு பரிமாறலாம் நம்ம சூப்பரான மாங்கா ஊர்காய் சாதம் ரெடி நீங்களே பாத்துப்பீங்க இது பண்றது எவ்வளவு ஈஸின்னு ரொம்பவே ஈஸியா பண்ணிரலாங்க இது பண்றதுக்கு மொத்தமே ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும் ரொம்பலாம் டைம் எடுக்காது டேஸ்ட் ரொம்பவே அற்புதமா இருக்கும் இதுக்கு சைடிஸ்லாம் தேவையில்லைங்க நம்ம வெறும் வெங்காயம் வச்சு சாப்பிட்டாலே அவ்வளோ சூப்பரா இருக்கும் சோ கண்டிப்பா சீசன் இருக்கும்போது இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா மறக்காம லைக் பண்ணுங்க பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்க உங்க फ्रेंड्स அண்ட் ஃபேமிலிஸ் எல்லார்கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க உங்களோட சஜஷன் வித்யா இங்க கூட கீழ கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம் until then bye from உங்கள் வித்யா